நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. பாடல் 118, இறைவசனம் 23. இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இது கடவுளுடைய செயல், நம் கண்களுக்கு வியப்பு என்று நம்மை வியப்பிலே ஆழ்த்துவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை. கடவுள் பன்னெடுங்காலமாக இந்த 49 ஆண்டுகள் நம்மை கரம் பிடித்து அழைத்து வந்து அருளையும் ஆசிரையும் கொடுத்த மேலான கிருபைக்காக நாம் அவருக்கு விழா எடுக்கின்றோம். புனிதர் வழியாக நாம் பல அருள் அடையாளங்களை பெற்றிருக்கின்றோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். எண்ணிலடங்காத விதத்திலே நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கின்றார் என்பதற்காகத்தான் நாம் அனைவரும் ஒன்றாக வந்து மகிழ்ச்சி பொங்க இந்த விழாவை எடுக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியிலே பங்கெடுப்பதில் எனக்கும் பேரானந்தம். இயேசுவில் பிரியமானவர்களே, லூக்கான செய்தி 1:37 வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளால் எல்லாம் கூடும், மனிதனால் முடியாது என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட காரியங்களை கடவுள் என்னால் முடியும், நீ என்னோடு இருக்கின்ற பொழுது நான் நிறைவேற்றி தருவேன் என்று அவர் ஆசை வார்த்தை கூறவில்லை. மாறாக, என் மகனே என் மகளே, நீ என்னோடு இருக்கின்ற பொழுது நான் உன்னை உயர்வாக்குவேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கின்றார். பல நேரங்களிலே இறை வார்த்தையை நம்பாதவர்கள் இருக்கின்றார்கள், இறை வார்த்தையின்படி நடக்காதவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, இந்த பங்கு மக்கள் இறை வார்த்தையின்படி நடக்கின்றவர்கள், இறை அச்சத்தின்படி நடக்கின்றவர்கள். பல பேருடைய கைகளிலே திருவிவிலியத்தை கையிலே தாங்கி இறை வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு நாள் ஒரு குருவானவர் ஒரு இல்லத்தை சந்திப்பதற்காக சென்றார். அங்கே எதார்ச்சையாக பார்க்கின்றார், ஒரு திருவிவிலியமானது கபோர்டிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை சற்று ஆழ்ந்த விதத்திலே உற்று நோக்குகின்றார். இதை ஒரு சிறிய சிறுமியானவள் பார்த்து விடுகின்றார். அந்த சிறுமி அந்த குருவானவரிடம் சொல்கின்றார், அந்த பைபிளில் என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி சிறுமிக்கு அந்த பைபிளிலே என்னதெல்லாம் இருக்குது என்றது எனக்கு தெரியும் என்று சொல்கின்றார். இவர் நம்பவில்லை. ஆனால் கேட்கின்றார், குழந்தாய், அந்த பைபிளில் என்னதான் இருக்கு, நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்கின்றார். உடனே அந்த குழந்தை சொல்லுகின்றது, என்னுடைய தந்தையினுடைய பேங்க் புத்தகம் அங்கே இருக்கின்றது, என்னுடைய தாயினுடைய வாரச்சீட்டு நோட்டு அங்கே இருக்கின்றது, என்னுடைய தாத்தாவினுடைய டாக்டர் கொடுத்த அந்த சீட்டானது அங்கே இருக்கின்றது என்று அடுக்கிக் கொண்டே போகின்றது. இது பார்த்த உடனேயே அவருக்கு ஒரு வகையான பூரிப்பு. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே கையிலே இருக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய திருவிவிலியமானது வேறு பல காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நிலை மாற வேண்டும். இது சற்றே மாற்றிவிட்டது. நமக்கு முன்பாக வந்த பங்கு தந்தையர்கள், இன்று வழி நடத்தி கொண்டிருக்கின்ற பங்கு தந்தையர்கள் உங்களை ஆன்மீகத்திலே வளர்த்து கொண்டிருக்கின்ற, அதனால்தான் இத்தகைய ஏற்ற மிகு வளர்ச்சியை இந்த பங்கு காண முடிகின்றது என்பதிலே எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. பல நேரங்களிலே நாம் பார்க்கின்றோம், இறை வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும். இன்றைய மைய தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன மைய தலைப்புன்னா, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இறை வார்த்தையை
வாழ்வாக்கிய புனித சந்தியாகப்பர். இவர் இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார். அதை கடைபிடித்து விட்டு செல்லவில்லை, மாறாக என்னுடைய சந்ததியர்கள் அதை படிக்க வேண்டும், படித்து வாழ்விலே அவர்கள் வளமைப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு புத்தகமாக வடித்து விட்டு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். அந்த புத்தகத்து பேர் என்ன? அவர் ஒரு புக்கு எழுதினார் தெரியுமா? எல்லாரும் முழிக்கிறீங்க. என்ன புத்தகம் எழுதினார்? யாருமே சொல்ல தெரியலையா? 10 திருவிழா எடுத்துருக்கேன், 10 சாமியார் வந்திருக்கிறாங்க. அவருடைய வரலாற்று எல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க இல்லையா. அவர் எங்கே பிறந்தார், அவங்க அம்மா அப்பா யார், அவர் சகோதரர்கள் யார், எங்கே போகிறார் வந்தார், எல்லாருமே சொல்லிட்டாங்க. யாக்கோபு என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிற 5 அதிகாரங்களும் அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அதிகமான அர்த்தங்களை உள்ளடக்கியதாக ஆசீர்வாதங்களை தரக்கூடியதாக வார்த்தைகளை முத்துக்களாக வடித்து விட்டு சென்றிருக்கின்றார். இது அவர் ஏனோ தானோ என்று எழுதிவிட்டு செல்லவில்லை, மாறாக தான் வாழ்ந்த அனுபவத்தை அவர் ஏட்டிலே எழுதி வைத்து கொண்டு சென்றிருக்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்ப்போம், அவருடைய தாயானவள் வருகின்றாள், என்னுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய இருக்கையிலே 2 இறக்கைகளை கொடும் என்று கேட்கின்றார்கள். அந்த தாய் நினைத்தால் என்னுடைய பிள்ளைகளுக்கு பதவி கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று. எந்த தாயானவளும் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு கேள்வியை கேட்கின்றார், நான் குடிக்க போகும் துன்ப கிண்ணத்திலே நீ குடிக்க முடியுமா என்று கேட்கின்றார். உடனே நம்முடைய புரிய சந்தியாகப்பர் சொல்லுகின்ற, ஆம் என்னால் முடியும். ஏசு நினைச்சிருப்பா, சின்ன பையன் விவரம் தெரியாம சொல்றான் நினைச்சிருப்பா. ஆனால் அவர் உண்மையிலேயே வார்த்தையில் மட்டும் சொல்லவில்லை, மாறாக அவருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவன். இவர் மட்டுமல்ல, அனைத்து புனிதர்களும் அனைத்து இயேசுவோடு இருந்த சீடர்களும் வாழ்ந்து விட்டு சென்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, மத்தையனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, எத்தியோப்பியாவிலே இயேசுவுக்காக வாளால் வெட்டப்பட்டு இறந்து போனார். அந்திரியாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, எக்ஸுபடிய சிலுவையிலே அவர் இறந்து போகின்றார். பத்துலிமையை பார்க்கின்ற பொழுது உயிரோடு எரிக்கப்பட்டு இறந்து போகின்றார். அதுபோல சின்ன யாக்கோபு தடியால் தலையிலே அடிக்கப்பட்டு அவரை கொன்று போடுகின்றார்கள். அதுபோல ரோமையிலே பாடுபட்ட நம்முடைய புனித ராயப்பருடைய வாழ்க்கையும் மிகவும் சின்ன பின்னமான வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றது. பெரிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய புனிதரை எருசலேமிலே வாளால் வெட்டி கொண்டு போடுகின்றார்கள். இது போல யூதாவையும் அம்பால் எய்தி பிளந்து போடுகின்றார்கள். நம்முடைய நாட்டின் புனித தோமையாரை ஈட்டியால் குத்தி கொன்று போடுகின்ற. இவ்வாறு ஒவ்வொரு புனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கை இறைவனுக்காக இறை வார்த்தைக்காக வாழ்ந்துவிட்டு விசுவாசம் என்கின்ற வித்தை நிலத்திலே விதைத்து கொண்டு போனார்கள். அந்த வித்தானது இன்று நம்முடைய உள்ளத்திலும் இன்று விருட்சம் பெற்று வளர்ந்து வருகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, அவருடைய புத்தகத்தை நாம் படிக்கின்ற பொழுது 1:2 பார்க்கின்ற பொழுது நம்மை சொல்லுவார், பல வகை சோதனைக்கு உட்படுகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். பலவிதமான சோதனை நம்முடைய வாழ்க்கையிலே நெருடல்கள் வரலாம், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் அனைத்தும் நம்மை நெருக்கி கொண்டு போகலாம். ஆனால் எந்த நிலை வந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். சிலருக்கு எல்லாம் இருந்தாலும் நாம ஒன்றுமில்லாமை போலதான், வெறுமையிலும் வறுமையிலும் இருப்பது போலதான் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது என்றுதான் நம்முடைய புனிதர் சொல்கின்றார். ஒரு நாள் ஒரு பணக்காரன், அவனுக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணா, கார் எடுத்தான், பேங்குக்கு போனான். பேங்குக்கு போயிட்டு கட்டுக்கட்டா பணத்தை எடுத்தான், பேக்கில் போட்டான். அந்த பேக்கில் போடுகின்ற பொழுது 20 ரூபாய் நோட்டு கட்டு கீழே தவறி விழுந்துடுது. அதிக காற்று காற்று அடித்ததில் அந்த நூறு நோட்டுகள் இருக்கக்கூடிய அந்த 20 ரூபாய் கட்டுகளிலிருந்து 1 நோட்டு பறந்து போகுது. கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட ஜபத்திலே ஊறி போன ஒருவன் வருகின்றான். கடவுளே, நான் உம்மை நினைத்து நான் இன்று கண் விழித்து விட்டேன், எனக்கு இன்று சாப்பிடுவதற்கு இன்றைய வாழ்வை கழிப்பதற்கு எனக்கு கருணை கண் காட்டு என்று சொல்கின்றார். உடனே அங்கே வர்றான், கண்ணுக்கு எதிரே 1 20 ரூபாய் அந்த நோட்டை பார்க்கின்றான். அளவு கடந்த ஆனந்தம், சந்தோஷம், ஆண்டவா நீ கண்டிருந்து விட்டாய், என்னுடைய ஜெபத்தை நீ கேட்டு விட்டாய், நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அந்த இதை எடுத்துட்டு ஹோட்டலில் போய் வயிறார சாப்பிட்றான். 2 இட்லி 2 தோசை 2 வடை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு, அந்த காலத்தில் காசு 18 ரூபா, மீதி எத்தனை ரூபா இருக்கும், 2 ரூபா,
ரெண்டு ரூபா கொண்ட கடவுளே நீர் எனக்கு கொடுத்தாய், உனக்கு நான் கொடுக்கிறேன் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு கான் கோயிலுக்கு வந்தான். ரெண்டு ரூபாவை கடவுளுக்கு காணிக்க அப்படி சந்தோஷமா போனான். இன்னொருத்த வந்தான், ஏனாதானு வந்தான், கையில ஏதோ காலில் தட்டுப்பட்டு மாதிரி பார்த்தான். அங்க வந்தா என்ன கிடந்துச்சு, அந்த கட்டு நோட்டு கிடந்துச்சு. எடுத்த உடனே எண்ணி பார்த்தா, ஒன்று ரெண்டு மூணு எண்ணி பார்த்தா 99. திரும்ப என்றா 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 மூணு வாட்டி நாலு வாட்டி எண்ணி பார்த்தான். இவன் நினைச்சா என்னடா பேங்க் இன்னும் சீல் இருக்குது, எப்படியும் இதுல 100 நோட்டு கண்டிப்பா இருந்தே ஆகணும், இதுல 99 நோட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்கே எங்கேயாவது கிடக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறான். எங்கேயுமே கிடைக்கவில்லை. மன வருத்தத்தோடு சோகத்தோடு அவன் வீடு நோக்கி செல்கிறான். இருந்த சந்தோஷத்தையும் தொலைத்து விட்டு செல்கிறான் அன்புக்குரியவர்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. வாழ்க்கையின் யதார்த்தத்திலே கடவுள் ஆசீர்வாதங்களை சிறுக சிறுக கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் அதை அனுபவிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நம்முடைய புனிதர் சொல்கின்றார், நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று. அதே 1 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய நம்பிக்கை சோதிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் மன உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். உங்களுடைய நம்பிக்கை எந்த விதத்தில் சோதிக்கப்படுகின்றது? ஒரு நோய் வரலாம், பொருளாதாரத்திலே வீழ்ச்சி ஏற்படலாம், உங்களுக்கு எதிர்மாற விதத்திலே கசப்பான உணர்வுகள் ஏற்படலாம், குடும்பத்திலே பிரச்சனைகள் வரலாம், அதுபோல குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல கணவன் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். அந்த நேரத்திலே அவர் சொல்லுகின்றார், நீங்கள் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் இருங்கள், நீங்கள் மன உறுதியுடன் இருங்கள் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் இந்த 49 ஆண்டுகள் ஒரு காவல் தெய்வமாக இருந்து நம்மை கரம்பிடித்து வழி நடத்துகின்ற கடவுளிடம் பரிந்து பேசுகின்ற நம்முடைய புனிதர் வருகின்ற காலமும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒன்றை ஒன்றை மட்டும் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். என் அன்பு மக்களே, நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம். நாம் அனைவரும் எவ்வாறு இருக்கணும், எவ்வாறு இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். இது காலத்தினுடைய கட்டாயம். நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இல்லைனா என்ன பண்ணுமாம்? ஒற்றுமையாக நாம் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது பகைவன் நம்மை ஒருபொழுதுமே சூறையாட மாட்டான். அதே நாம் அனைவரும் ஜாதியால் மத பேத பிணக்குகளால் நாம் வேறுபட்டு இருக்கின்ற பொழுது என்ன பண்ணுவோம்? எல்லாருமே பந்தாடப்படுவோம், சூறையாடப்படுவோம், நம்மை அனைவரும் பறந்துவோம். ஒரு பேப்பரை எடுத்து மடிச்சு கீழே போடுங்க, காத்து அடிச்சா எங்களுக்கு அங்கேதான் கிடக்கும். அதே பேப்பரை கிழிச்சு கிழிச்சு துண்டு துண்டாக்கி கீழே போடுங்க, என்ன ஆகும்? காத்து அடிச்சா பறந்து போயிடு. இருக்கிற இடம் தெரியாது. இன்று நாம் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருவிழா நம்மை திருத்துகின்ற விழா, சரியா? இந்த திருவிழா ஏதோ வந்தோம், இருந்தோம், கொண்டாடினோம், உண்டோம், உறங்கினோம், உடுத்தினோம் என்று இல்லாமல் எத்தகைய மாற்றத்தை என்னுடைய சமுதாயத்திற்காக, என்னுடைய பங்கிற்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன், எத்தகைய வளர்ச்சியை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் இன்று நினைத்து பார்க்கின்ற தருணம். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு நாம் மன உறுதியோடு இருக்க பல நேரத்தில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது துவண்டு போயிடுவோம். அப்போதான் அவர் நம்முடைய புனித சொல்லுவார், 1 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லுவார், நீங்கள் ஒவ்வொரு எல்லாரும் மன கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, கடவுள்கிட்ட வேண்டுங்க. என்னது கேட்கணும்? ஞானத்தை கேளுங்க. இறை ஞானம் குறைவாக உள்ளவர்கள் கடவுளிடம் ஞானத்தை கேட்கின்ற பொழுது அவர் முகம் சுழிக்காமல் அவர் அள்ளி அள்ளி குடிப்பார் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. அது எப்படி கேட்கணுமா? ஐயப்பாடு இல்லாமல் நம்பிக்கையோடு கேட்கணும். இதை 8 வசனம் சொல்வார். இப்படி ஒவ்வொரு வசனமாக நாம் படிக்கின்ற பொழுது அப்படியே இரத்தத்தில் ஊறுகின்ற விதமாக, விசுவாசத்தை ஊற்றி விடுகின்ற விதமாக, நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகின்ற விதமாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுத்து விட்டு சொல்லுங்க. அதனால தான் இது யாகப்பரவ என்ன சொன்னால், முதல் மறைசாட்சியாக என் உயிரே போனாலும் பரவாயில்லை, கடவுளுக்கு நான் சாட்சியாக இருப்பேன் சொன்னார். அன்னைக்கு சொன்னார், உலகமெல்லாம் செல்லு, நீ நச்செய்தி அறிவியுங்கள் சொன்னார். அவர் போனார். அன்னை இயேசு கேட்டார், நீ துன்பத்தில் பங்கெடுக்க முடியுமா? அன்னைக்கு இயேசு நினைச்சு போகணுவார், இவன் சின்ன பையன் ஒன்றும் தெரியாம. ஆனால் இன்று இறந்த பிறகு கடவுளுக்கு தெரிந்திருக்கும். அன்று அவன் சொன்னானே என்னோடு இருப்பான் என்று சொன்னானே, இன்று அவன் செய்து காட்டி விட்டான் என்று. அன்புக்குரியவர்களை, நாம் விசுவாசத்தில் தளர்ந்து போகின்ற பொழுது கடவுள் நமக்கு துணையாக இருக்க வேண்டும், நம்முடைய புனித நமக்கு துணையாக இருக்க வேண்டும். இன்று நாம் பல ரூபாய்களை செலவு செய்து நமக்கு இன்று விழா எடுத்து கொண்டிருக்கின்றோம். இது மகிழ்ச்சிக்காக,
வெற்று மகிழ்ச்சிக்காக அல்ல, மாறாக நம்முடைய மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவது கிடையாது, மாறாக உள்ளத்திலிருந்து வர வேண்டும். உள்ளத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றால் என்றால் வாழ்வோ தாழ்வோ சாவோ வாழ்வோ எதுவாக இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும் என்று நமக்கு தெரிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கைக்கு உகந்த காரியங்களை சொல்கிறார், வாழ்க்கையினுடைய யுக்திகளை அவர் பேசுகின்றார். அதாவது சொல்லுவார், நீங்கள் ஏழைகளை அவமதிக்காதீர்கள் என்று இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்லுவார். நீங்கள் ஆழ்வார்த்து செயல்படக்கூடாது என்று இரண்டாவது அதிகாரம் ஒன்பது வசனத்தில் சொல்ல, இவ்வாறு அவர் வாழ்க்கையினுடைய நெறிகளை அவர் சொல்லிவிட்டு சொல்கின்றார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்றைய தலைப்பு என்னது, இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர். இப்படி அவரை பார்த்து பேசினா நாலு முழுக்கா பேசிட்டே இருக்கலாம், இது அடுத்த திருவிழா கூட வந்துடலாம். அதனால் காலத்தின் அருமை கருதி நம்ம எல்லாருமே தியானித்து கொண்டே இருப்போம். நாம் அனைவரும் தியானிப்போம். நம்முடைய புனிதர், வல்லமை உள்ள புனிதர், சக்தி உள்ள புனிதர், நம்ம நினைச்சோ நினைக்காமலோ நாம் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய பாதைகளை அவர் வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார், பயணங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நோய் நொடிகள் இல்லாமல் வழிநடத்து கொண்டிருக்கிறார், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், மழை வருவதற்கு அவரே வரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பல விதத்திலே நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்ப மகிழ்ச்சிக்காக, குடும்ப ஒற்றுமைக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இன்று விழா எடுப்பது நம்முடைய கடமை. எனவே இந்த நாளிலே கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய புனிதர் என்றுமே நமக்கு துணையாக இருக்க காத்து கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலே இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக இருக்க போகின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமேன். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ.